ஜெயா டிவி நேயர்களுக்கு அபிராமியன் அன்பான வணக்கங்கள். இப்போல்லாம் பல நோய் நம்மளை வந்து தாக்கிட்டு இருக்கு, அதுக்காக மாத்திரை மருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு கையில் இருக்கு. அந்த காலத்தில் இதெல்லாம் இல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க, அந்த கேள்வி நமக்குள்ளே எப்பவும் இருந்துட்டு தானே இருக்கும். அது எல்லாத்தையும் தீர்க்குற விதமாக தான் நம்ம முன்னோர்கள் ஒரே ஒரு முறையை கையாண்டார்கள். சமையலிலும் மருத்துவத்தை புகுத்தி ரொம்பவே அழகாக தங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி வாழ்ந்து வந்தார்கள். நம்ம பல காலத்தில் இதெல்லாம் மறந்துட்டு எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சின்ன நம்ம கேப் நமக்குள்ளே இருக்கிறத போக்குறதுக்காக நம்மளுடைய ஜெயா டிவி எடுத்திருக்கும் ஒரு உன்னதமான முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. இது மூலிகை மகத்துவம். நம்மளுடைய நிகழ்ச்சியில் மருத்துவர் காத்திரு தணிகாசலம் சார் அவர்கள் தினமும் பல மூலிகை வகைகளை பற்றி ரொம்பவே சிறப்பாக சொல்லிட்டு வராரு. அந்த வகையில் நம்மளுடைய நிகழ்ச்சியில் இன்னைக்கு அவர் என்ன சொல்ல போறாருன்னு பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சிறப்பாக என்ன பார்க்க போகிறோம்? இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பேச போகிறோம். என்ன அந்த முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குழந்தைகள், பச்சளம் குழந்தைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் பிரச்சனைகள் ரொம்ப குறைவாக இருந்தது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கி நிறைய குழந்தைகளுக்கான பிரச்சனைகள், குழந்தைகளுக்கான நோய்கள், குழந்தைகளுக்கான ஸ்பெஷாலிட்டிஸ் குழந்தைகளுக்கான ஸ்பெஷலிஸ்ட் ரொம்ப அதிகமானால் கூட குழந்தைகளுக்கான அந்த ஹாஸ்பிட்டலில் கூட்டம் நிறைந்து வழிவதை நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் தாண்டி குழந்தைகளுக்கான சைக்காட்ரிஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு கூட இன்றைக்கி அது விரிவடைந்திருக்கிறது, துறை விரிவடைந்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் துறை விரிவடைந்தாலும் கூட நோயாளர்கள் நிறைய பேர் வராங்கங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஆரோக்கியமான ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ அந்த வகையில் பார்த்திங்கன்னா 35 முன்னாடி இருந்த மாணவர்களுக்கும் இன்றைக்கு இருக்கிற மாணவர்களுக்குமான ஒரு முக்கிய மிகப்பெரிய வேறுபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏடிஹெச்டி, அட்டென்ஷன் டெஃபிசிட் அண்டு ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் எந்த நர்சரி ஸ்கூலில் போய் பார்த்தீங்கனாலும், ஒரு கிளாஸ் ரூம் போனீங்கன்னா அங்கே ஒரு 30 பிள்ளைங்க இருக்காங்கன்னா, அந்த 30 பிள்ளைங்களை 2 பிள்ளைங்களாவது குழந்தைங்களோட குழந்தை பேசாமல் ஒரு இடத்துல உட்காராமல் மிஸ்ஸு கூட்டாலும் திரும்பி பார்க்காம வித்தியாசமாக ஒளியை எழுப்பிட்டு வித்தியாசமாக பார்வை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ 30 பிள்ளைங்களுக்கு 2 பிள்ளைங்கன்னா 100 பிள்ளைகளுக்கு 6 குழந்தைகள் இன்றைக்கி வந்து ரொம்ப மோசமான சூழலில், அதாவது அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறாங்க, ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஆனால் இதே வந்து இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை 35 முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் அந்த ஸ்கூல் முழுக்க பார்த்திங்கனாலும் ஒரு பிள்ளை கூட இல்லை, எல்லா பிள்ளைகளும் ஆரோக்கியமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி இவ்வளோ பெரிய பிரச்சனை அதிகமாச்சு? அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா 35 முன்னாடி பிரசவம் ஆகிறது கூட, மழை பெய்யறதும் பிரசவம் ஆகிறதும் மகேசனுக்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, பிரசவங்கள் எப்போ வேணாலும் ஆகலாம் அப்படிங்கிற நிலையில், பஸ்ஸில் போகும்போது பிரசவம் நடந்தது, வேலைக்கு போகிற இடத்துல பிரசவம் நடந்தது, திடீர்னு வீட்டில் யாருமே இல்லாத நேரத்தில் பிரசவ வலி வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பாட்டியம்மாவை கூப்பிட்டு பிரசவம் பார்த்த காலங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கி பிரசவம் என்பது பீரியட்ஸ் 2 தள்ளி போனாலே, 3வது யூரின் டெஸ்ட் பண்ணி, 4வது லேடி டாக்டரை பார்த்து, 5வது ஊசி போட்டு மாத்திரை சாப்பிட்டு, அடுத்த மாதத்துலேருந்து மாதம் ஸ்கேன் எடுத்துகிட்டு டாக்டர் சொல்கிற அன்னைக்கு, இப்போ இந்த மாதம் நீங்கள் போனீங்கன்னா 7 கழித்து என்ன டேட்டில் எந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்குங்கிறத கூட லேடி டாக்டர் சொல்கிறாங்க. முன்னாடிலாம் வந்து ராகுகாலம் யமகண்டத்தில் குழந்தையெல்லாம் பிறந்தது 35 முன்னாடி, அதனால் சில குழந்தைகளுக்கு பேர் ராகுகாலம் யமகண்டம்னே பேரே வச்சுட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பிறக்கிற 100 குழந்தைகளும் நல்ல நேரத்தில் மட்டுமே பிறக்கிறது அப்படிங்கிற நிலையில், நல்ல நேரம் பார்த்து பிறக்கக்கூடிய குழந்தைகள், டாக்டர்கிட்ட மட்டும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஏன் இப்படி பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி நம் முன்னாலே தொக்கி நிற்கிறது. இதற்கு எல்லோரும் சேர்ந்து தான் விடை கண்டுபிடிக்கணும். என்றாலும் கூட இந்த மாதிரி ஏடிஹெச்டி பிரச்சனை வந்தால் என்ன செய்வது, என்ன தீர்வு, அதற்கான ஒரு எளிய தீர்வை நீங்கள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய ஒரு தீர்வை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கோம். ஓ, அப்போ நம்மளுடைய மூலிகை மகத்துவம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு டெஃபிசிட் டிஸார்டர், அதாவது அட்டென்ஷன் டெஃபிசிட் டிஸார்டர் மற்றும் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிற குழந்தைகளுக்கான ஒரு தீர்வை நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். கரெக்டாக? கண்டிப்பாக. நிச்சயமாக. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய மூலிகையின் பேர் என்ன சார்? பச்சை காலிஃப்ளவர் சாறு. பச்சை காலிஃப்ளவர் சாறு. அப்போ தேவையான பொருட்கள்? தேவையான பொருட்கள் பச்சை காலிஃப்ளவர் என்று சொல்லப்படுகின்ற ப்ரக்கோலி, கேரட், வல்லாரை. அப்போ இந்த மூன்றுத்தையும் வச்சு இன்னைக்கு ஏடிஹெச்டி அந்த டிசீஸ்க்கான ஒரு தீர்வை நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். கரெக்டுங்களா? ஆமாம். இப்போ அடுத்ததாக நம்ம செய்முறைக்கு போகலாமா சார்? செய்முறை போகலாம். இப்போ செய்முறைக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ப்ரக்கோலி என்பதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரத்தத்தில் நிறைய கொழுப்பு இருக்கக்கூடியவர்கள் கூட இதை சாப்பிட முடியும். இதை வந்து சமைத்து சாப்பிடலாம், பச்சையாகவும் சாப்பிடலாம். இதை பொறுத்த வரைக்கும் நிறைய புரத சத்து நிறைய இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. இந்த ப்ரக்கோலியில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. அடுத்து நாம் கேரட் எடுத்துக்கிறோம். ஒரு கேரட் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ப்ரக்கோலி எடுத்துருக்கோம். ஆமாம். அடுத்ததாக கேரட்டும் ஒன்று எடுத்துக்கோ. ஒரு கேரட் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதையும் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிறோம்.
இது ப்ராக்கோலியை வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம். இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா, இதை வந்து வேக வைக்கக்கூடாது. நிறைய பேர் வேக வச்சுருவாங்க. ஆமாம். இதை வந்து வெந்நீரில், நல்லா கொதிக்கிற வெந்நீரில், வெந்நீர் அடுப்பெல்லாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் அதில் இருந்துட்டு, அதற்கு பிறகு அதை அப்படியே எடுத்து குளிர்ந்த தண்ணியில் கழுவி எடுத்துடணும். அதில் ஏதாவது சின்ன சின்ன பூச்சி இருந்ததுன்னா போகிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம அது மாதிரி க்ளீன் பண்ணியே வச்சுருக்குறோம். அதனால் ப்ரொக்கோலியை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம அதை வந்து தண்ணியில் போட்டு வேக வைக்கிறது வேக வைக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த வல்லாரை இலையை பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு 5 இலைகள் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அந்த நிறையவும் இலைகளை போடக்கூடாது, வல்லாரை அளவாக தான் போடணும். நம்மளுடைய நிகழ்ச்சி நம்ம வல்லாரை பற்றி நிறையவே சொல்லியிருக்கிறோம். இப்போ இதை நம்ம அரைக்க போகிறோம். இப்போ எடுத்த ப்ராக்கோலி, ஒரு ப்ராக்கோலி, அதனுடன் ஒரு கேரட், அது இல்லாமல் 5 வல்லாரை இலைகள், இது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம். கரெக்டாக சார்? அரைக்க போகிறோம். இப்போ தேவைக்கேற்ப சிறிது தண்ணீர். சார், நீங்கள் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சொன்னீங்க, பசங்க 35 வருடத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் யார் இருந்ததில்லை, இப்போ தான் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு காரணமாக எப்போவுமே முதலெல்லாம் விளையாடுற பழக்கம் இருந்தது, ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க பேசும்போது அந்த தயக்கம் போகும், அதனால பசங்க வந்து அப்படி இருந்தாங்க. இப்போ ஒரே ரூம்குள்ளே விளையாட்டு எல்லாமே வந்து லேப்டாப் அப்புறம் கம்ப்யூட்டர் அந்த மாதிரி மாறி போயாச்சு. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம்ல சார்? இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது வந்து இப்போ இந்த ADHD அப்படிங்கிறது வெறும் நகர்ப்புற பிரச்சனையாக மட்டும் இல்லாமல் இப்போ கிராமப்புறத்துலேயும் குழந்தைகள் இப்படியே இருக்கிறாங்க. அதனால் இதற்கு பிறகு பின்னாடி ஒரு பெரிய பன்னாட்டு சதியெல்லாம் இருக்குது. அது நம்ம இன்னும் பிற்காலத்தில் நம்ம அதை பற்றிய விஷயங்கள்லாம் நம்ம பேசலாம். அப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்க இந்த அட்டென்ஷன் டெஃபிசிட் டிஸார்டர் இருக்கிற அந்த குழந்தைகளுக்கான ஒரு தீர்வை நம்மளுடைய மருத்துவர் காத்திரு தணிகாசலம் சார் அவர்கள் நம்மளுடைய நிகழ்ச்சியில் எளிமையான சில மூலிகைகளை வச்சு இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்காரு. சார், அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம்? சார் அடுத்தது இந்த சார் எடுத்துட்டோம். நம்ம சார் எடுத்த சாறுகளை எடுத்துக்கிட்டு இதனோட தேன் கலக்கிறோம். அதில் ஓ தேனும் கலக்கிறோம். தேனும் கலக்கிறோம். ஒரு அணு ஊக்கின்னு சொல்வீங்களே நம்மளுடைய நிகழ்ச்சியில், அதே மாதிரி தானே சார்? ஆமாம். நானும் சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் நம்மளுடைய நிகழ்ச்சியில இருந்து. ஆ, அனுபானமான தேனையும் இதோட ஆட் பண்ணியாச்சு. 2 தேக்கரண்டி போட்டிருக்கீங்களா சார்? 2 தேக்கரண்டி போட்டிருக்கோம். ஏன்னா குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா மருந்துகளையும் பெரும்பாலும் தேன் சேரும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். சரி, குழந்தைகள்னு சொன்னீங்க, எந்த ஏஜ் குரூப் வரைக்கும் அதை பிரிக்கலாம்? சிறுவர்கள் அப்படின்னா ஒரு 15 வயசு வரைக்கும் நம்ம சொல்லலாம். 15 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய சிறுவர்கள் யாருக்கு வேணாலும் இதை நம்ம கொடுக்கலாம். அதற்கு பிறகு சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாறு தயாராகியாச்சு சார். இதை உபயோகிக்கும் முறை, அதாவது எத்தனை வேலைகள் எடுத்துக்கணும், எவ்வளவு அளவு எடுத்துக்கணும்? தினந்தோறும் கொடுக்கலாம். தினந்தோறும் காலை வேலையில் மட்டும் கொடுக்கலாம். இதில் வந்து நிறைய புரத சத்து இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, நிறைய மினரல்ஸ் இதிலே கிடைக்குது. அதே மாதிரி மூளையினுடைய செயல்திறனை வளர்ச்சியடை வைக்கக்கூடிய விஷயங்களும் நிறைய இருக்குது. இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது, மூளைக்கு செல்லுகின்ற ஆக்சிஜனுடைய அளவையும் அதிகரிக்கிறது. அதனால் அதே மாதிரி குழந்தையினுடைய வளர்ச்சியையும் இது அதிகரிக்கும், உடல் வளர்ச்சியையும் அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இந்த சாருக்கு இருக்குது. அதனால் மிக 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 அற்புதமான ஒரு சாறு. இது வந்து குழந்தைகள் லேசாக பாதிப்பு, அதாவது பாதிப்பு அப்படின்னு இல்லை, லேசாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க அப்படின்னு நினச்சா கூட இந்த சாறுகளை தொடர்ந்து கொடுக்கின்ற போது அது மாற்றங்களை பார்க்க முடியும். குறிப்பாக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், வல்லாரை ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. ஒரு 5 இலைகள் மட்டும் சேர்த்துக்கணும். எதனால சார் வல்லாரை? அந்த அளவுக்கு போதுமானது. இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டினால் பாதிக்கப்பட்டு இருக்க குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் வல்லாரை அளவாக கொடுத்தாலே போதுமானது. நன்றி சார். மூலிகை மகத்துவம் நிகழ்ச்சியில் இன்று அட்டென்ஷன் டெஃபிசிட் டிஸார்டருக்கான ஒரு தீர்வை நம்மளுடைய மருத்துவர் காத்திரு தணிகாசலம் சார் அவர்கள் இந்த அற்புதமான ஒரு சாரின் வாயிலாக நமக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. நேர்களாகிய நீங்கள் இதை பயன்படுத்தணும் அப்படின்றத நாங்கள் கேட்டுக்கிறோம் சார். நம்மளுடைய நிகழ்ச்சியில் இன்னைக்கு இந்த சாரை செஞ்சு காட்டினதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. இன்று நான் செய்து காட்டியிருக்கக்கூடிய இந்த சாறு கண்டிப்பாக இந்த அட்டென்ஷன் டெஃபிசிட்னால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு வரப்பிரசமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த மூலிகை மகத்துவம் நிகழ்ச்சியில் வேறொரு மருத்துவ குறிப்போடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.